வயிற்றில் கருவாக்கிய தாயையும் உயிர் அணுவின் மூலம் உருவாக்கிய தந்தையையும் கற்பித்தல் மூலம் என்னை திருவாக்கிய ஆசான்களையும் அருவாய் உருவாய் படைத்து பரிபாலிக்கும் இறையையும் இத்தகைய நல்வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த திரு கார்த்திகேயன் அண்ணா அவர்களையும் மற்றும் வாசகசாலை குழுநர்கள் அனைவருக்கும் என் நன்றியும் வணக்கத்தையும் குறிவிட்டு இவ்விழா திருவிழாவாகி எதிர்காலத்தில் பெருவிழாவாக பரிணமிக்க வருகையும் ஆதரவு வந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துவிட்டு துவங்குகின்றேன். என் கருத்து பரிமாற்றம் இந்நிகழ்வுக்கு எடுப்பாக இருந்தால் கைத்தட்டவும் சற்று கடுப்பாக இருந்தால் பொறுத்து கொள்ளும் என்று வேண்டிக்கொண்டு துவங்குகின்றேன். கதை என்பதன் சொல்பொருள் என்னவென்று எனக்கு தெரியாது, ஆனால் இதுவாக இருக்கலாம் என்பது எனது கற்பனை. அதாவது நூல்கள் கோர்க்கப்பட்டு துணியாகி அந்த துணியில் தேவையற்றதை நீக்கி தேவையானதை சேர்த்து அழகான ஆடையாக பரிணமிப்பது போல் கருத்துக்கள், அதாவது சொற்கள் கோர்க்கப்பட்டு கருத்தாகி அந்த கருத்தில் தேவையற்றதை நீக்கி தேவையானதை சேர்த்து தைத்து கருத்துக்கள் தைத்து, அதாவது கருத்துக்கள் தைக்கப்பட்டு அது நம் மனதிலும் இருக்கலாம் அல்லது தூக்கப்பட்ட ஒரு உரை நடையாகவும் இருக்கலாம், அது கதையாக காட்சியளிப்பதாக அல்லது பரிணமிப்பதாக நினைக்கிறேன். அந்த வகையில் கதை என்னும் தளத்தில் எனக்கு வாசகசாலையால் கொடுக்கப்பட்டு நான் தேர்ந்தெடுத்த கதை திரு வைரவன் அவர்கள் எழுதிய இறைவன் என்னும் கதை. அந்த இறைவன் என்னும் கதையை பற்றியே சொல்லணும்னா, நான் இப்போ தலைப்பை பார்த்ததும் சரி, ஏதாவது அத்வைதத்தை பற்றியோ அல்லது ஞான மார்க்கம் பக்தி மார்க்கத்தை பற்றியோ இல்லை இப்போ ஏதோ ஒரு பேராற்றலை பற்றி விவரிக்கக்கூடிய கதையாக இருக்கும்னு நினச்சி படித்தேன். கஷ்டப்பட்டு அந்த ஏமாந்து போயிட்டேன் நான். அது சொன்னதும் வேறு சரி, ஏதோ ஒன்று கொஞ்சம் ஆரம்பத்தில் சளிப்போட படித்தேன், அப்புறம் படிக்க படிக்க கொஞ்சம் விறுவிறுப்பாயிடுச்சு. ஏன்னா எல்லாருமே இதை பற்றி கேள்விப்பட்டிருப்போம், அது ஈழத்தமிழத்துலேயோ இல்லை சில பழங்குடி மக்கள்கிட்டேயோ அந்த சம்பவங்கள் நடந்திருக்கும். கதை பற்றியெல்லாம் பெரும்பாலுமே படிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் சும்மா அந்த கதையுடைய சுருக்கத்தை நான் சொல்லிடுறேன். ஒரு முதிய பெண் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட ஒருத்தர் வன்முனர் பண்ண முயற்சிப்பார். அங்கே ஒரு புதருக்குள்ளே ஒரு நாடோடி அதை காட்சியாக பார்த்துட்ருப்பார். அப்போது அவருக்கும் அவர் மனசாட்சிக்கும் நடக்கக்கூடிய உரையாடலும் அப்புறம் அவரோடுக்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன ஃப்ளாஷ்பேக்கும் அப்போ இங்கே நடக்கக்கூடிய உரையாடலும் இது அப்படியே ட்ராவல் பண்ணி இது ஒரு கதையாக இருக்கும். இந்த கதையில் பார்த்திங்கன்னா எல்லா கதையும் இருக்கக்கூடிய ஒரு பொதுத்தன்மை இதில் இருக்குது. அந்த கதையை வாசிக்கும் போது அப்படியே காட்சிகளாக கற்பனையாக ஓடுது. அப்புறம் அந்த கதையில் நான் இன்னும் தனித்துவமாக பார்க்குறது சமநிலையோடு கொண்டு போனார். ஒரு பக்கம் நாத்திகம், ஒரு பக்கம் ஆத்திகம், ஒரு பக்கம் ஆணுடைய விரகதாபம், இன்னொரு பக்கம் பெண்ணுடைய விரகதாபம், எல்லாத்தையும் எப்படி சொல்லலாம்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஆண் விரகதாபம் கொண்டு ஒரு முதிய பெண் அவங்க தன்னுடைய தாயினுடைய வயசில் இருந்தாலும் அவங்கள புனர நினைக்கிற அந்த விஷயத்தை பதிவு பண்ணியிருப்பார். இன்னொரு பக்கம் அந்த காட்சியாக பார்த்துட்ருக்க அந்த நாடோடி அவருடைய மனைவி நடந்த சம்பவத்தை நினைப்பார். அது ஒன்று. ரெண்டாவது அந்த விரகதாபத்தை பற்றி சொல்லும் போது தான் எனக்கு நான் உணர்ந்தது இது. அப்போது யோசிச்சுப்பாரு, எல்லார் இடத்துலையும் இந்த மாதிரி நடந்திருக்கு சம்பவம். அப்போ இந்த ஊ சொல்கிறியா மாவு சொல்ற அந்த பாடல் வர மாதிரி விளக்கணிச்சா போதும் எல்லா விளக்கு மாறும் ஒன்றுன்னு ஒரு வரி வரும். அப்போ அந்த மாதிரி அது எல்லாருக்குள்ளேயும் அந்த விரகதாபம் இருக்கும் போல் சில இடங்களில் நம்ம மாரி வெளிப்பட்டுருக்கலாம், சில இடம் வெளிப்படாமல் இருக்கலாம். ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த இறைத்தன்மை. அப்போ அந்த இறைவனை ஒரு இடங்களில் இவங்க என்ன தான் பண்ணாலும் இறைவனை புகழ்வாங்க, இறைவனை வேண்டுவாங்க இந்த பாதிக்கப்படக்கூடிய அந்த பெண். அப்போ பார்க்கும்போது சில விஷயங்கள் அவங்களா மீறி ரொம்ப துன்புறுத்தப்படும் போது அவங்களா மீறி எட்டி உதைப்பாங்க, தள்ளுவாங்க அந்த வீரனை. வீரன் சொல்கிறாங்க, அவர் வீரன் என்னன்னு தெரில. தள்ளும் போது அப்போது அந்த இடத்துல ஒரு பதிவு பண்ணுவார், இப்போது அவளுடைய உதடு இறைவனை புகழ்வதை இறைவனை பிரார்த்திப்பதை நிறுத்திவிட்டது, இறைவனை பிரார்த்திப்பதை நிறுத்திவிட்டதுன்ட்டு. அப்போது ஒரு விஷயம் விளங்கினது, எப்போல்லாம் மனிதனின் முயற்சி பொய்ப்பிக்கும் போது பொய்யாகும்போது இறைவன்கிட்ட கையந்துருதும், இறைவனுடைய பிரார்த்தனை பொய்யாகும் போது முயற்சியின் பக்கம் திரும்புறதும், இந்த சுழற்சி அந்த இடத்துல இருக்கிறத உணர முடிஞ்சது. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த கடைசியாக அந்த விஷயம் பதிவு பண்ணுவார். இவர் உணர்ச்சி வசப்பட்டு அவரை சுடுவார், ஒரு துருபிடிச்ச துப்பாக்கி இருக்கும், அவரும் அதை எடுத்து அவனை சுடும் போது அப்போ இறைவனுக்கு நன்றி சொல்லுவாங்க. அப்போ அவருடைய மனசாக சொல்லும், பாத்தியா உனக்கு தான் நன்றி சொல்லுது. அவர் சொல்லுவார், இல்லை இல்லை இதுக்கப்புறம் அவன் போய்ட்டு நிறைய பேர்த்த கூட்டிகிட்டு வருவான், அப்போது யாருக்கு நன்றி சொல்லுவாங்கன்னு தெரில, அப்பயும் அவங்க இறைவனை தான் வேண்டுவாங்க அப்படின்ற மாதிரி கதை கொண்டு போவார். அப்போது இதில் புரிஞ்சது என்னென்னா, அவர் வளமுறை எனக்கு புரிஞ்சது இது, அவர் எழுத்தாளர் எந்த ஐடியாவில் எழுதினாருன்னு தெரியல. வளம்புரிஜான் அவர்கள் சொல்வார், இறை என்பது பெயர் சொல் இல்லை, அது ஒரு வினை சொல். அப்போ வினையை தான் பார்க்குறேன், இறை என்பது எல்லாம் ஆற்றல் தான் சொல்கிறாங்க, ஆற்றல்ன்றது இயக்கத்தை தான் குறிக்குது, பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லக்கூடிய இயக்கத்தை தான் குறிக்குது. அப்போ அந்த இடத்துல ஒரு நிகழ்ந்த நிகழ்வும் இறைவனுடைய செயலை தான் பார்க்குறேன். நான் கொஞ்சம் அடிப்படையில் இறை நம்பிக்கை
கொண்டதால் நான் அதை அப்படியே எடுத்துக்கிட்டேன் நான். அடுத்தது பார்த்திங்கன்னா அவ்வளோதான் எப்போதும் நினைக்கிறேன். அடுத்தது வாசகசாலை, எனக்கு இது ஒரு புது அனுபவம். ரெண்டாவது இதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணி ஆகணும். சொல்லுவாங்க, கருத்தை சொல்பவன் இறக்கலாம், ஆனால் சொல்லும் கருத்து இறப்பதில்லை. கருத்துக்கு ஆயுள் அதிகம். அப்போ இந்த காற்றுலேயும் எங்கே அது வாழ்ந்துட்டுருக்கோம், ஏதோ ஒரு இடங்களில் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ இந்த மாதிரி வாசகசாலை வெறும் வாசிப்போடு அவங்களுடைய தளத்தை நிறுத்திக்காமல் இந்த வாசித்ததை கருத்து பரிமாற்றத்தின் மூலிமா, இப்போது ஒருத்தன் வாசி ஒருத்தங்களோட போவோம், எல்லாத்தையும் பகிர்ந்து அதை இன்னும் விரிவுபடுத்துகிற ஒரு நல்ல செயலை செய்கிறதால அவங்களை மீண்டும் நன்றி சொல்லி பாராட்டி முடித்துக்கணும். நன்றி.